ஜெய் பிரவீன் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம போன வாரம் வந்து ஒரு ஃப்ளைட் இண்டிகோ பிளேன் வந்து மும்பை டு ஜெய்ப்பூர் போகிற பிளேனில் வந்து ஒரு சின்ன கேபின் ப்ரெஷர் மிஸ் ஆப்பாச்சு. அந்த இன்சிடென்ட் பற்றி வந்து விரிவாக நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீக் வெனஸ்டே வந்து செப்டம்பர் மந்த் வெனஸ்டே 2018 அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்து ஒரு ஃப்ளைட் வந்து கிளம்புது ஃப்ரம் மும்பை டு ஜெய்ப்பூர். ஆன்போர்டு வந்து 166 பேசஞ்சர்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ ஃப்ளைட் டேக் ஆகி ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ் ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து இந்த நோஸ் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு, சில பேருக்கு வந்து காது கொஞ்சம் வலிக்கிற ஆரம்பிச்சு, டெம்பரரி ஹேர் லாஸ் மாதிரி கொஞ்சம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஏக் வந்துருச்சு. ஸோ இது இந்த இப்படி நடந்துட்டு இருக்கும்போது வந்து மேலே இருக்க சேஃப்டி ஆக்சிஜன் மாஸ்க்கும் வந்து அப்படியே வந்து டிப்ளாய் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லா சீட்டுக்கும் டிப்ளாய் ஆரம்பிச்சிருச்சு. உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு என்ன ரீசன்ன்றது அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல. உடனே அங்கே இருக்க அட்டண்டர்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ண போகிறோம், திருப்பி மும்பைக்கே திருப்பி லேண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க. எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு, என்னப்பா என்ன ரீசன்ட்டு. இந்த ரீசன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து கேபின் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணல, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஒன்ஸ் வந்து இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிட்டு ஒரு சர்டன் ஹைட் போயிடுச்சுன்னா வந்துட்டு அங்கே வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக வந்துருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் உள்ளார இருக்க கேபின் மெம்பர்ஸ்க்கு. அப்போ வந்து உள்ளே இருக்க ஒரு ப்ளீட் ஸ்விட்ச்னு ஒரு ஸ்விட்ச் இருக்குது ஏரோப்ளைனா, அந்த ப்ளீட் ஸ்விட்ச் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ரெஷரை ஏற்ற மாதிரி அது வந்து ஆல்டர் பண்ணிக்கும். ஸோ மேலே ஃப்ளை பண்ணும்போது வந்து ப்ரெஷரை வந்து அதுக்கு ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்ணும், திருப்பி கீழே லேண்ட் ஆகும் போது திருப்பி ப்ரெஷரை வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாகிட்டு கரெக்டாக அந்த சர்ஃபேஸ் லெவலில் என்ன ஆக்சிஜன் கண்டிருக்கோ அதை வந்து கொண்டு வரும். ஸோ இந்த ப்ளீட் ஸ்விட்சை வந்து இந்த போகிறவங்க பைலட்ஸ் வந்து அவங்க வந்து சரியாக வந்து ஆன் பண்ணல. ஸோ இந்த ஆன் பண்ணாலும் இந்த கான்சிக்வன்சஸ் வந்து நடக்க வேண்டியதாக. ஸோ இதை வந்து அப்படியே ஒரு 13 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. 121 மெம்பர்ஸ் வந்து போயிங் ஏர்கிராஃப்டில் வந்து அப்படியே வந்து கிரீஸ் ஹில்லி டெரெயினில் வந்து அந்த பிளெயின் வந்து கிராஷ் ஆகிட்டு அந்த 121 மெம்பர்ஸ் ஆன்போர்டு எல்லாமே வந்து டெத் ஆகிட்டாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து கேபின் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ்னால வந்து கேபின் மெயின்டைன் பண்ணாதனால வந்துட்டு இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் இப்போ இந்த இன்சிடென்ட் சொல்கிறோன்னா இவ்வளோ சீரியஸான கான்சிக்வன்ஸை வந்து இந்த இது வந்து கொண்டு வரும், கேபின் பிரஷர் வந்து மெயின்டைன் பண்ணலன்னா. ஒன்ஸ் வந்து ஃப்ளைட் போர்ட் ஆகிட்டோம்னா அந்த 30 பேருமே வந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க கூப்பிட்டு அட்மிட் ஆகிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இதில் என்ன வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும் வந்துக்கிட்டு, ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ உள்ளார வந்து ஒரு க்ரூ மெம்பர்ஸ்லாம் எல்லாமே வந்து போகும்போது உள்ளார வந்து என்னென்னலாம் வந்து சேஃப்டி பேராமீட்டர்ஸ் பி கிளியர் வித் தி பேசிக்ஸ் எது மெயினாக வந்து பார்க்கணுமோ அதை கரெக்டாக பார்த்து எல்லா பேராமீட்டர்ஸும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து அவங்க வந்து பார்த்துக்கணும். அவங்க ஒரு தடவை ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சேஃப்டி மேன்யூல் என்னென்னலாம் வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கோ அதை வந்து அட்மோஸ்ட் கேரோட வந்து அவங்க வந்து பண்ணியிருக்கணும். அவங்க வந்து அப்படி வந்து கரெக்டாக வந்து அந்த பேராமீட்டர்ஸ் வந்து செட் பண்ணி அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய அன்கம்ஃபர்டபுள்ஸ் வந்து இவங்களுக்கு பேசஞ்சர்ஸ்க்கு வந்து வந்திருக்காது, அவங்களும் வந்து பேனிக்காக இருக்க தேவையில்லை. ஸோ இது மாதிரி வந்து இந்த சீக்வன்ஸ்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணும். ப்ராப்பரான நல்ல ட்ரெயின்டான பைலட்ஸ் அப்புறமா க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து உள்ளார வந்து அவங்க போர்ட் பண்ணும். அப்புறமா வந்து அவங்க ரிப்பீட்டட் ட்ரைனிங் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாமே வந்து அவங்களை கெயின் பண்ணிவிட்டு ஆன் இன்ஹேண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அது எல்லாமே கொடுத்து தான் அவங்க உள்ளார வரணும். ஸோ இது மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.